தெய்வத்தை எப்படி வணங்கினால் கடன் முழுவதும் தீரும், அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த காலத்தில் மனிதர்கள் பலரும் பெரும் துன்பம் அடைவது கடன் பிரச்சனையால் தான். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கூட கோடிகளில் கடன் வாங்கிவிட்டு தலைமறைவாகி வாழ்வதை நாம் நாளிதழ்களில் படித்திருக்கிறோம். இப்படி அனைத்து ரக மக்களையும் பாதிக்கிறது கடன் தொல்லை. இதிலிருந்து நம்மை விடுவிக்கும் சக்தி நமது குலதெய்வத்திடம் இருக்கிறது. முற்பிறவையில் நாம் செய்த வினைகளின் காரணமாக இந்த பிறவியில் பல தொல்லைகளை அனுபவிக்கின்றோம். அதில் ஒன்றுதான் கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனை விரைவில் தீர 3 பௌர்ணமி தினங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று மனமுருகி குலதெய்வத்தை வேண்டி முறையாக வழிபட்டு வந்தால் கடன் தொல்லைகள் அனைத்தும் விலகும். ஒரு சிலருக்கு குலதெய்வம் கோவில் வெகு தொலைவில் இருப்பதால் தொடர்ந்து 3 பௌர்ணமிகள் செல்ல இயலாத நிலை நிற்கும். அது போன்ற சமயங்களில் கீழே கூறப்பட்டுள்ள பரிகாரத்தை வீட்டிலே செய்யலாம். அது போன்ற சமயங்களில் இந்த வீடியோவில் குறிப்பிட்ட பரிகாரத்தை வீட்டிலேயே செய்யலாம். வீட்டிலேயே குலதெய்வம் படம் வைத்துள்ளவர்கள் அதன் முன்பாக 5 முக விளக்கில் நெய்யிட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அதன் பிறகு அவரவர் வழக்கம்படி குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபட்டு கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்க வேண்டும் என்று மனமுருகி குலதெய்வத்திடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்படி தொடர்ந்து 9 பௌர்ணமிகள் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபட்டு வந்தால் உங்கள் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். குலதெய்வ படம் வீட்டில் இல்லாதவர்கள் குலதெய்வ கோவில் உள்ள திசை நோக்கி இந்த வழிபாட்டை செய்யலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடியான அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.